குஜராத் முதலமைச்சராக புபேந்திர பட்டேல் இரண்டாவது முறையாக நேற்று பதவியேற்றுக் கொண்டார். தலைநகர் காந்தி நகரில் புதிய தலைமைச் செயலக வளாகத்தில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. குஜராத்தின் 18வது முதலமைச்சராக பதவியேற்ற புபேந்திர பட்டேலுக்கு அம்மாநில ஆளுநர் ஆச்சாரிய தேவவிரத் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். भूपेंद्र रजनीकांत पटेल ईश्वर नामे सौगंध लऊं छू के ईश्वरना नामे सौगंध लऊं छू के कायदाथी स्थापित भारतना संविधान प्रत्ये कायदाथी स्थापित भारतना संविधान प्रत्ये हूँ साची श्रद्धा अने निष्ठा धरावीश साची श्रद्धा अने निष्ठा धरावीश முதலமைச்சருடன் மேலும் 16 அமைச்சர்களும் ஒரே நேரத்தில் பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொண்டனர். குஜராத் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்றுள்ள புபேந்திர பட்டேலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். ஆற்றல் மிக்க இந்த குழு குஜராத் மாநிலத்தை புதிய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். குஜராத் முதலமைச்சருக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூரும் வாழ்த்து கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் பட்டேலின் பொது நலத்திட்டங்கள் மூலம் குஜராத் மாநிலம் தொடர்ந்து முன்னேறி செல்லும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளாா்.